கல்ஃப் டெக் அண்ட் நியூஸ் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய சவுதி அரேபியா மற்றும் வளைகுடா நாட்டு செய்திகள். கொரோனா தடுப்பூசியின் இரண்டாவது டோஸை எடுத்துக்கொள்வதால் உடலுக்கு அதிக மற்றும் சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கிடைப்பதாகவும், மேலும் தொற்று நோய்களின் மாற்றங்களிலிருந்து பாதுகாக்கிறது என்றும் சவுதி அரேபியாவின் சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. அவசரகால பயன்பாட்டிற்காக மாடர்னா கொரோனா வைரஸ் தடுப்பூசிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது சவுதி அரேபியா. சவுதி பத்திரிகை நிறுவனம் வெள்ளிக்கிழமை நடத்திய அறிக்கையில், சவுதி உணவு மற்றும் மருந்து ஆணையத்திடம் அமெரிக்காவை சேர்ந்த மருத்துவ நிறுவனம் ராஜ்யத்தில் ஒப்புதல் மற்றும் பதிவுக்கான கோரிக்கையை சமர்ப்பித்ததை அடுத்து இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் உச்சநீதிமன்றம் அரபாத்தின் நாளாக ஜூலை 19 மற்றும் ஈத் அல் அதாவின் முதல் நாளாக ஜூலை 20 அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்பவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என சிறுபான்மை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலன்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ஹஜ் கடமையை நிறைவேற்ற 60,000 உள்நாட்டு யாத்ரீகர்களுக்கான ஆன்லைன் பதிவை முடித்ததாக ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் அறிவித்தது. சவுதி கிழக்கு பிராந்தியத்தில் 238 பேரும், அல் பாஹாவில் 11 பேரும் உட்பட 249 பேர் கொரோனா விதிமீறலில் ஈடுபட்டதாக சவுதி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சவுதி விஷன் 2030 முக்கிய குறிக்கோள்களில் ஒன்றான வீட்டுத் திட்டம் நிர்ணயிக்கப்பட்ட காலத்தை விட முன்னதாகவே அதன் இலக்கை அடைவதற்கான பாதையில் உள்ளது என்று சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் கச்சா எண்ணெயின் விலை 2% உயர்ந்து ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் 75.60 அமெரிக்க டாலருக்கு விற்கப்படுகிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது. கத்தார் நாடானது கொரோனா பரவல் காரணமாக இடைநிறுத்தம் செய்திருந்த குடும்ப மற்றும் சுற்றுலா விசாக்களை ஜூலை 12 மீண்டும் வழங்க தொடங்கும் என்று கத்தாரின் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த முடிவு அங்கீகரிக்கப்பட்ட பயண கொள்கைகளின் கட்டமைப்பிற்குள் இருப்பதாகவும், அதற்கான முன்னேற்றங்கள் தொடர்ந்து பொது சுகாதார அமைச்சகத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த மாதம் 26 மற்றும் 27 தேதி நடக்கக்கூடிய அமேசானின் பிரைம் டே சேல்ஸில் பொருட்களை வாங்க திட்டமிடுபவர்கள் வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து பார்வையிடலாம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கல்ஃப் டெக் அண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இணைந்திருங்கள். நன்றி.